வணக்கம், உங்கள் ஆண்டனிராஜ். இந்த வண்டி வந்து NS 160 வண்டி. இந்த வண்டி நம்மகிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கரண்ட் வரல அப்படின்னு சொல்லி வண்டி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு மெக்கானிக் நண்பர் வந்து கொண்டு வந்தார். நம்ம அந்த வண்டியை வந்து நம்ம கடையில் வந்து பார்த்தோம். இதில் வந்து மேக்னெட்டிக் காயில் தான், அந்த வந்து மேக்னெட்டிக் காயில். இந்த மேக்னெட்டிக் காயில் வந்து எரிஞ்சிருக்கு. மேக்னெட்டிக் காயில் எரிஞ்சினால வண்டியில் வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல, அதான் அந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலன்னு சொல்லி இந்த மேக்னெட்டிக் காயில் வந்து பூஸ்ட் வாங்கி போட்டாங்க. இந்த மேக்னெட்டிக் காயிலும் பூஸ்ட் வாங்கி போட்டு இந்த ரெகுலேட்டரும் பூஸ் வாங்கி போட்டிருக்காங்க. பூஸ் வாங்கி போட்டும் வண்டியில் வந்து கரண்ட் வரல, அதான் நம்மகிட்ட வந்து வண்டி வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தோம். இதில் கரண்ட் வரல அப்படின்னா நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாக இருக்கு வந்து பீஸு. இது எல்லா இதுக்கும் கூடிய பீஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஈசியூ பீஸ் போயிருந்துச்சு. இதில் மொதல் ஈசியூ பீஸ்னால் ஏபிஎஸும், இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ் மோட்டர் தான் இருக்குது. இந்த ஏபிஎஸ் லைனு, ஏபிஎஸ்ல ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருந்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பீஸ் தான் போகும். அதே மாதிரி இசியூவில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இந்த அதுக்கு தான் இந்த வண்டியோட இசியூ. இந்த இசியில் வந்து ஒரு சிப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த இசியூ வந்து இதை அமைக்கி விட்டு இதை உருவினா தனியாக வந்துடும் இசியூ. அதில் ஏதாவது நம்ம ஷார்ட் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா இந்த பீஸ் தான் போகும். அதுக்கடுத்து கில் சுவிச்சு பீஸ் நம்மளுக்கு போல் செக் பண்ணியாச்சு. கில் சுவிச்சுனா நம்ம மேலே வர சுவிச்சு தான். அடுத்து லைட்டிங் பீஸ், போல் ஏன்னா நம்மளுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு தான் வந்துச்சு. ஃபீல் பம்பு, ரிலே ப்ளஸ் கச்சிட்டி காயில், இதையும் செக் பண்ணணும். அதாவது ஒரு வண்டியில் வந்து கரண்ட் வரல அப்படின்னா இசியூ அந்த லைனையும் செக் பண்ணணும். ஃபீல் பம்பு போகிற அந்த கச்சிட்டி காயில் லைனையும் செக் பண்ணணும். மெயின் ரிலேயும் செக் பண்ணணும். இதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இதில் எல்லா பீஸும் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் எல்லா பீஸும் கரெக்டாக இருந்துச்சு. இதில் எல்லா பீஸுமே லைன் செக் பண்ணி பார்த்துட்டோம். இங்கிட்ட கூட எதுவும் வயர் கட் ஆகலை. அதுக்கடுத்து நம்ம ரிலே செக் பண்ணணும். இதில் வந்து இந்த வண்டியில் வந்து 4 ரிலே கொடுத்துருக்காங்க. ஃபீல் பம்புக்கு ஒரு ரிலே வரும், செல்ஃபுக்கு ரிலே வரும், எல்லா இதுக்கும் ஒரு ஒரு ரிலே வரும். இந்த ரிலே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிட்டோம். செக் பண்ணி வண்டி வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஆனாலும் வண்டியில் வந்து கரண்ட் வரல, அதான் அந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. சரி, அப்போ பம்பு ஓடுதான் பார்த்தா பம்பெல்லாம் ஓடுது, பம்பெல்லாம் பக்காவாக ஓடிச்சு. சரி, அடுத்து நம்ம என்ன செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இஸ்யூ தான் பிரச்சனை இருந்திருக்கு. இந்த இஸ்யூலேருந்து நம்ம பவர் காயிலுக்கு போகிற அந்த ஆரஞ்சில் வெள்ளை கலர் கோடு, இதே தான் இந்த இதுக்கு வரும். இதில் வந்து ரெண்டு காயில் வரும். இந்த ஆரஞ்சு கலரு இங்கிருந்து போகிற வயர் தான் இந்த ரெக்கில் கட் ஆகிருந்துச்சி. நம்ம அதை வந்து இப்போ சரி பண்ணிட்டோம். இப்போ சரி பண்ணிட்டு நம்ம வண்டியில் வந்து கரண்ட் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ சாவி ஆன் பண்ணியாச்சு. பம்பு மோட்ரு பம்பு லைன் கொடுத்ததுனால பம்பு ஓடலை. இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் வருதா என்னன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ செல் படிக்கிறேன், கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், செல் படிக்கிறேன். இப்போ கரண்ட் வந்து பக்காவாக இருக்கு. முத கரண்டே வராமல் இருந்துச்சு. வண்டியில் வந்து கரண்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஃபைனலாக. ரிட்டர்ன் சார்ஜும் பக்கமாக போயிருது. வண்டி இப்போ வந்து கரெக்டாக இருக்கு. நன்றி நண்பர்களே.